Hi friends, welcome to SweRag Artistry. In this video, we will see Kalamkari fabric painting. This is the product. Fabric, acrylic bottles, frame, brushes. In this video, கலம்காரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஒரு கொக்கு டிசைன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கலம்காரியில் நிறைய மயில் பார்த்துருப்பீங்க, யானை டிசைன்ஸ் வரும், ஃப்ளோரல் டிசைன்ஸ் வரும். இது மாதிரி ஒரு கொக்கு டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி டிசைன்ஸை நம்ம துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி டிசைன் பேப்பர் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேப்ரிக்கு மேலே ஃபேப்ரிக்கோட கலரை பொறுத்து, எது டார்க் கலர் துணியாக இருந்தது அப்படின்னா ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் ப்ளூ கார்பன். இது மாதிரி கார்பன் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வரைஞ்சிடலாம். ஸோ நான் இங்கே வரைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் எப்படி பெயிண்ட் பண்ணலாம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன், அதனால் இதுக்கு நான் வெறும் ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன், எல்லோ ஆக்கர் அண்ட் பிளாக். அக்ரலிக் பாட்டில்ஸ் கலர் எல்லோ ஆக்கர் அண்ட் பிளாக். ஃபஸ்ட்டு நான் எல்லோ ஆக்கர் கொடுக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பிளாக்ல அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்ளை பண்ணுற துணி ஒயிட் பாலியஸ்டர் கிளாத். நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வேணும் அப்படின்னாக்க பாலிஸ்டர் கிளாத், இல்லைனாக்கா சன்க்ரேப் மெட்டீரியலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம காட்டனில் ப்ராக்டிஸ் செய்கிறத விட இதில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் உங்களுக்கு சாரீஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, காட்டனில் உங்களுக்கு பெயிண்ட்டை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும், பட் இந்த மாதிரி துணியில் செய்யும்போது பெயிண்ட் ரொம்ப இழுக்காது. நம்ம இது மாதிரி ஃப்ளோ பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னாக்க, நம்ம தண்ணி யூஸ் பண்ணி செய்யும்போது சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக நம்ம செய்யணும். அது எப்படி அப்படின்னாக்க, இது மாதிரி நீங்கள் ப்ரஷ்ல எடுக்கும்போது சென்டர்லேருந்து எடுத்துக்கணும். சென்டர்லேருந்து இப்படி எடுத்து அந்த கார்னர்ஸில் போனீங்கன்னாக்க அது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, ட்ரெஸ்ஸில் நம்ம சாரியில் சல்வார் மெட்டீரியல், குஷன் கவர்ஸ் எதில் வேணாலுமே நம்ம பெயிண்ட் செய்யும்போது பெயிண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப பழைய பெயிண்ட்ஸ் வச்சு யூஸ் செஞ்சோம் அப்படின்னாக்க அது சரியாக அப்படி மூவ் ஆகாது. அப்போ அங்கங்கே உங்களுக்கு பெயிண்ட் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம், அது உடனே அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான பாட்டில்ஸ் யூஸ் செஞ்சு செய்யுங்க. கலம்காரியில் மிக முக்கியமான கலர் இந்த எல்லோ ஆக்கர். இந்த எல்லோ ஆக்கருக்கு பதிலாக ஒரு குரோம் எல்லோவோ லெமன் எல்லோவோ நம்ம யூஸ் செய்யக்கூடாது. இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கலர். இது நான் இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது எல்லோ ஆக்கர் அண்ட் பிளாக் மட்டும்தான். அதனால் எங்கெல்லாம் எல்லோ ஆக்கர் போடுறேன் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கலம்காரியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர்ஸ் யூஸ் செஞ்சு கூட போடுவாங்க. இப்போ ஒரு மாதிரி லேடி ஃபேஸஸ் மாதிரியான பிரிண்ட் நிறைய வருது, அதுக்கு அவங்க இல்லைனா புத்தா ஃபேஸ் வருது, அவங்க ஒரே ஒரு கலர் தான் யூஸ் செஞ்சுருப்பாங்க, அப்புறம் பிளாக் அவுட்லைன். ஸோ அதே மாதிரி தான், இதுவும் அதே டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
நீங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு பேலட் அது கூட ஒரு கப்பில் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் கிளாத் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா செய்யலாம். இல்லைன்னா இது சம்டைம்ஸ் தண்ணி இல்லை அப்படின்போது இது ட்ரை ஆகிடும், இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கெல்லாம் வராது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கலம்காரியில் நம்ம கடவுளர் உருவங்கள் எல்லாமும் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது மாதிரியான மோட்டிவ்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு நடுநடுவில் நம்ம அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இடத்துல டார்க்காக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு தண்ணி தொடாமல் வாஷ் பண்ணிங்கன்னா இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும். இதுவே உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக தண்ணி வச்சு நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் அந்த இடம் உங்களுக்கு லைட் ஆகிடும். லைட் அண்ட் டார்க் ஷேட் ஆஃப் சிங்கிள் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதில் இருக்கிறதுல இந்த இடத்துல எல்லோ கலர் கொடுக்கணும், இங்கே பிளாக் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நான் இந்த இடத்துல மட்டும் எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். அடுத்தது இந்த பீக்குக்கு எல்லோ கலர். நம்ம அடுத்தது லெக்ஸ்க்கு போகலாம். இப்போ நான் சொன்ன அந்த வாட்டர் எஃபெக்ட் வச்சு பண்ணீங்கன்னா அந்த உங்களுக்கு லெக்குக்கு அந்த 3D எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம பெயிண்டிங் முடிச்சிருக்கோம். இப்போ கீழே இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துக்கும் நான் எல்லோ ஆக்கரே கொடுத்து காமிக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து கூட செய்யலாம். நான் ஜஸ்ட் ரவுண்ட் ப்ரஷ்லேயே செய்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து செஞ்சீங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அவ்வளோதான். தண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ ஒரு இடத்துல டார்க் ஒரு இடத்துல லைட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரியான எஃபெக்டும் கிடைக்கும். ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல தானே இது நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன எஃபெக்ட் வந்தாலும் அழகாக தான் இருக்கும். நான் வேணும்னே அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது நேச்சுரலாக இருக்கிறதுக்காக இப்போ நம்ம பிளாக்ல டிசைன்ஸ் போட போகிறோம். இது மாதிரி ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு லைன் முதல்ல போட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த செகண்ட் லைன் போடலாம். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபில் ஆயிருக்கு. அது மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஜஸ்ட் ஃபில்லிங் தான்.
இப்போ இந்த ஒயிட்டா இருக்கிற இடத்துல நம்ம ஒயிட்டாவே விட்டுடலாம், அப்படி இல்லைன்னாலும் சில டிசைன்ஸ் மாதிரி நம்ம போடலாம். இது மாதிரி டிசைன்ஸ் போடலாம். இந்த இடத்துல எப்படி டிசைன் போடலான்னு காமிக்கிறேன். இது மாதிரி கோடு இல்லாம நீங்க ஃபுல்லா ஃபில் கூட பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அதுவும் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் அப் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லா இடத்துலையும் அவுட்லைன். நம்ம அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கொக்கு டிசைன் அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டே ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லோ ஆக்கர் அண்ட் பிளாக் அவுட்லைன். இங்கே பிளாக்லேயே நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா அந்த டிசைன்? ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைனும் கூட நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது ஃப்ரீ ஹேண்டாகவே வரைஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு எதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதெல்லாம் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.